வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரீம் லெவனில் நேற்று நடந்த மேட்ச்சில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நான் எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணேன், எந்த மாதிரியான காண்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணேன், அண்ட் தென் எந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் எடுத்தேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்று நடந்த இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் T20 மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து 20 டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன், அண்ட் தென் 8 காண்டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ தட் எனக்கு நான் வின்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1624 1624 வந்து நான் வின் பண்ணியிருந்தேன். ஸோ நான் எந்த மாதிரியான காண்டெஸ்ட்லாம் வந்து ஜாயின் பண்ண அப்படின்றத உள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டீம்ஸ் வந்து 20 டீம்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதுதான் அந்த 20 டீம்ஸ். ஸோ தட் இந்த 20 டீம்ஸை வச்சு நான் வந்து சில காண்டெஸ்ட்லாம் ஜாயின் பண்ணேன். அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபயர் பி காண்டெஸ்ட் வந்து டீம் ஒன்று வச்சு ஜாயின் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம், லைக் குயிக் ஜாயின் மோட்லேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து குயிக் ஜாயின் மோடில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் போயிட்டு நான் டபுள் டேப் பண்ணி காமிச்சேன். ஸோ இதெல்லாம் டபுள் டேப் பண்ணது அப்படின்னா இது இது அந்த கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு காண்டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த இந்த 3 காண்டெஸ்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டபுள் டப் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்காக ஜாயின் பண்ணது. ஸோ தட் அதனால் இந்த காண்டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் பிளேஸ் ஆச்சு. ஸோ தட் அதில் வின்னிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டது வந்துச்சு, பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 19 ருபீஸ் போட்டு எனக்கு வந்து 66 ருபீஸ் வந்து கிடச்சது. எஸ், நான் வந்து எந்த மாதிரியான காண்டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணுவேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்கேஸ் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா. எஸ், ஸோ நான் வந்து ப்ரைவேட் காண்டெஸ்ட் மட்டும் தான் வந்து ஜாயின் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் தட் மேட்ச்க்கு வந்து ப்ரைவேட் காண்டெஸ்ட் மட்டும் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். எஸ் ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மோர் ப்ராஃபிட். எஸ் ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ருபீஸ் என்ட்ரி காண்டெஸ்ட், 1000 ஸ்பாட்ஸு, ப்ரைஸ் பூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4500, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 450, 50% டீம் வந்து வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி இந்த பர்டிகுலர் காண்டெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ தட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் போட்ட 9th டீம், அதாவது டீம் 9 வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஃபஸ்ட்டு வந்தது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 1000 ஸ்பாட்ஸில் நம்மளோட டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்தது. ஸோ தட் நல்லாவே எல்லா டீம்ஸும் பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு தான் நான் சொல்வேன் நேற்று. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் வந்து வின்னிங் ஜோனில் தான் இருந்தது. ஸோ இது ஒரு காண்டெஸ்ட். செகண்ட் காண்டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் காண்டெஸ்ட்டில் வந்து 20 டீம்ஸ் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ், இதோட என்ட்ரி ஃபீ வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 ருபீஸ், அண்ட் தென் இது வந்து எவ்வளோ ஃபில் ஆச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா 936 ஸ்பாட்ஸ் தான் வந்து ஃபில் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 20,000 ஸ்பாட்ஸ் வந்து இருந்தது, பட் இது லாஸ்ட் மினிட்ல கிரியேட் பண்ணனால 936 ஸ்பாட்ஸ் தான் வந்து ஃபில் ஆச்சு. ஸோ 27% வரைக்கும் இந்த பர்டிகுலர் காண்டெஸ்ட்லேருந்து வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கடைசியாக, அதாவது மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்தது. அண்ட் தென் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 606. ஸோ இதோட ப்ரைஸ் பூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5054. ஸோ நம்மளோட டீம் இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அதே டீம் 9 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தது. ஸோ தட் ஃபஸ்ட் ரேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 606 இல்லை. ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 606 வந்து கிடைச்சது ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்தனால. எஸ், இன்னொரு காண்டெஸ்ட் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா சேம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல இதே மாதிரி காண்டெஸ்ட் தான், 5 ருபீஸ் என்ட்ரி, 1000 ஸ்பாட்ஸு, அண்ட் தென் எவ்வளோ ப்ரைஸ் போல்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4343. ஏன் அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகலை, இன்னும் வந்து அரௌண்ட் 35 ஸ்பாட்ஸ் வந்து ஃபில் ஆகுதுனால இங்கே சம் டிஃப்ரென்ஸ். ஸோ தட் 26% வந்து வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. அண்ட் தென் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 521. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th ரேங்க் தான் என்னால் எடுக்க முடிஞ்சது. ஸோ தட் இதில் 11 டீம் தான் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ இதில் 11 டீம், அண்ட் தென் இதில் ஒரு 11 டீம் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணது வந்து ஃபஸ்ட்டில் வந்துச்சு. ஸோ நார்மலாக பர்ஃபார்ம் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th ரேங்க் வரையும் வந்தது. ஸோ இந்த மாதிரி நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அப்படின்றத நம்ம இப்போ கால்குலேட் பண்ணிடலாம். நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்றத இப்போ நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ தட் எல்லாத்தையுமே வந்து, அதாவது என்ட்ரி ஃபீ எல்லாம் கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா 347 ருபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்வெஸ்ட் பண்ணேன். எஸ், ஸோ எவ்வளோ நான் வின் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், 1624. எஸ், ஸோ 1624347 ப்ராஃபிட்டை வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ தட் வின்னிங் மைனஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா 347. ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சது இந்த பர்டிகுலர் மேட்ச்லன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1277 ருபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் கிடைச்சது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரைவேட் காண்டெஸ்ட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மோர் ப்ராஃபிட். எஸ், நான் இதை மறுபடியும் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நான் வந்து பர்சனலாக அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய வந்து வின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரியான காண்டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போடுற இந்த வீடியோ, அதாவது என் மை எக்ஸ்பீரியன்ஸ் இன் Dream11 உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் போடலாமா வேணாமான்றதையும் மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அந்த ஃபேண்டசி கிரியேட் டுடே நம்மளோட சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் காய்ஸ், பை.